அரபு அமீரகத்தில் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மூன்று முறை தாக்குதல் நடத்தப்பட்டதைத் தொடர்ந்து தற்போது நான்காவது முறையாக தாக்குதல் நடத்தியுள்ளார்கள். இந்த நான்காவது தாக்குதல் புதன்கிழமை அதிகாலை நடத்தப்பட்டதாகவும் அப்போது நாட்டின் வான்வெளியில் ஊடுருவிய ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் மூன்று ஆளில்லா விமானங்களை பாதுகாப்பு அமைச்சகம் இடமறிந்து அளித்ததாகவும் தற்போது தகவல்களை அறிவித்துள்ளது. அளிக்கப்பட்ட விமானங்களின் பாகங்கள் மக்கள் வசிக்கும் பகுதியிலிருந்து தொலைவில் பாதுகாப்பாக விழுந்ததாகவும் அமைச்சகம் கூறியுள்ளது. இதுகுறித்து அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தியில், எந்த ஒரு அச்சுறுத்தல்களையும் சமாளிக்க முழு தயார் நிலையில் உறுதியோடு இருக்கிறோம் என்றும், எந்த ஒரு தாக்குதலிலிருந்தும் ஐக்கிய அரபு அமீரகத்தை பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க நாங்கள் தயார் நிலையில் இருக்கிறோம் என்று அரசு கூறியுள்ளது. இதற்கு முன்னதாக ஜனவரி 17 நடத்தப்பட்ட ஹவுதி தாக்குதலில் 3 பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள். அதனைத் தொடர்ந்து 2 முறை ஏவுகணைகளை அமீரகத்தை நோக்கி அனுப்பப்பட்ட போது அமீரகமானது அதனை இடமறிந்து அளித்தது. இந்த நிலையில் தற்போது 4வது முறையாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ஐக்கிய அரபு அமீரகத்தின் மீது நடத்தப்பட்ட தொடர் தாக்குதலை தொடர்ந்து அமீரகத்தின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் அமீரகத்திற்கு ஆதரவாக துணை நிற்கும் விதமாக அமெரிக்கா அதன் போர் விமானங்களையும் போர் கப்பல்களையும் அமீரகத்திற்கு அனுப்ப உள்ளதாக அமெரிக்காவின் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். ஐக்கிய அரபு அமீரகத்தின் பாதுகாப்பிற்கு தனது நாட்டின் உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தும் வகையில் ஈரான் ஆதரவு பெற்ற ஏமன் கிளர்ச்சியாளர்களின் அச்சுறுத்தலை சமாளிக்க 5வது தலைமுறை போர் விமானம் மற்றும் USS கோல் என்ற போர்க்கப்பல் உதவும் என்று அமெரிக்கா நாட்டின் பாதுகாப்புத்துறை செயலாளர் கூறியுள்ளார். மேலும் அமீரகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள USS கோல் போர்க்கப்பலானது அபுதாபியில் நிலை நிறுத்தப்படுவதற்கு முன்பு ஐக்கிய அரபு அமீரகத்தின் கடற்படையுடன் இணைக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த போர்க்கப்பலானது அதிவேகமாக செல்லக்கூடிய ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தும் என்றும் கூறப்பட்டுள்ளது.